ஹாய், வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஹுஸ் குக்கரி சார்பா ஐ விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த புது வருஷம் 2020 நம்ம எல்லாருக்குமே சூப்பராக அமையறதுக்கு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம். அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? எஸ், ரவ பணியாரம் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட்டை நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பவுலில் ஒரு கப் ரவையை சேர்த்துக்கோங்க. நைஸ் ரவையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு இனிப்பு சுவையை கூட்டி காட்டுறதுக்காக. 1 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இது கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை, சேர்த்தோன்னா பணியாரம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக உப்பி வரும். முதல்ல இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பணியாரம் மாவை கரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப்பு பால் சேர்க்குறேன். இனிப்பு பணியாரங்கிறனால நான் பால் சேர்க்குறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பால் பிடிக்கலன்னா நீங்கள் தண்ணி சேர்த்தே கரைச்சிக்கோங்க. 1 கப்பு ரவைக்கு 1/4 லேருந்து 1 கப்பு வரைக்கும் பால் தேவைப்படும். பால் எல்லாத்தையும் சேர்க்க வேணாம், 1/2 கப்பு மட்டும் சேருங்க. ஏன்னா நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் மாவு நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் பாலை பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரவை தண்ணி நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இனிப்புக்காக வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு ரவைக்கு 1/4 கப்பு வெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு நல்லா இனிப்பாக வேணும்னா 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒன்று சேரும்படி மாவோடு கலந்துக்கோங்க. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற பாலை சேர்த்து நல்லதை கரைச்சிப்போம். பணியாரத்துக்கு மாவுப்பதம் ரொம்ப முக்கியம். இது கரெக்டான பதத்தில் இருக்கணும். தோசை மாவு பதத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா பணியாரம் நம்மளுக்கு ரொம்ப ஹார்டாயிரும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் சரி வராது, அதை பார்த்துக்கோங்க. இனிப்பு பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை நீங்கள் டைரெக்டாக பணியாரக்கல்லில் சேர்த்து சுட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் 2 விதமான பணியாரம் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக 1 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இதை 1 ஃபோர்க்காலேயோ இல்லை ஸ்பூனாலேயோ மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாழைப்பழம் சேர்க்கறனால பணியாரம் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ இந்த வாழைப்பழத்தை பணியாரம் மாவில் சேர்த்துப்போம். வாழைப்பழம் சேர்த்து தான் செய்யணும்னு இல்லை, இதை நீங்கள் சேர்க்காமலும் செய்யலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். பணியாரக்கல்லில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இனிப்பு பணியாரங்கிறனால நெய் சேர்த்து பண்ணணும், ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் உருகினதும் இப்போ நம்ம மாவை சேர்த்துக்கலாம். எப்பொழுதுமே பணியாரக்கல்லில் முழுசாக மாவு சேர்த்துக்க வேணாம், 1/4 மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்தோன்னா மாவு வழிஞ்சு வந்துடும், அப்புறம் நம்மளுக்கு உருண்டையாக ஷேப் இருக்காது. இது வேகிறதுக்காக மூடி போட்டு 1-5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். வெந்திருக்கு. இப்போ இந்த பக்கம் 1-2 நிமிஷம் வேகட்டும். 1 பக்கத்தை முழுசாக வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடாதீங்க, பணியாரம் நல்லா உப்பி வராமல் சப்பையாக போயிடும். அதனால் பாதி வெந்திருக்கும் போதே நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறனால இந்த பணியாரம் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். கருகி போயிடுச்சோன்னு நினைக்க வேணாம். அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது ஸ்டஃப்டு ரவை பணியாரம். இதுக்காக நான் கொஞ்சம் நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் எடுத்திருக்கேன். பாதாம், முந்திரி, திராட்சை, அப்புறம் டேட்ஸ் எடுத்திருக்கேன். பேனில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துப்போம். நல்லா வறுபட்டுருச்சு, இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ மறுபடியும் நம்ம பணியாரக்கல்லை சுட வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு குழியிலையும் நம்ம மாவை சேர்த்துப்போம். இது மேலே நம்ம வறுத்து வச்ச நட்ஸை சேர்த்துப்போம்.
இது மேலேயே மூடுறதுக்காக கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. இப்படி ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் மாவுலே நம்ம வறுத்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து கலந்துட்டு பணியாரம் சுட்டுக்கலாம். ஆஹா, நம்ம ரவை பணியாரம் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்ச சதுங்க. See you soon. Bye.